விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஜனவரி மாதம் 18ஆம் நாள் 2022ஆம் ஆண்டு தை மாதம் 5ஆம் நாளுக்கான பலன்கள். இன்றைக்கி சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். நம்ம நேர்கள் யாராவது மூல நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா மனப்பதட்டங்கள், ஒரே காரியத்தை 2-3 தடவை திருப்பி செய்கிறது, ரீசார்ஜ் பண்ணும் பொழுது அமௌண்ட் ஆகப்பட்டது நடுவில் மாட்டிக்கிறது, அதுக்கப்புறமேல அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுறது, கொஞ்சம் கஸ்டமர் கேருக்கும் இங்கேயும் அங்கேயும் 1-2-3 தடவை பேசக்கூடிய அமைப்புகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் நம்ம அன்புக்குரிய துணை டக்குன்னு நம்ம மேலே ஒரு அதிருப்தியையோ ஒரு கோபத்தையோ ஒரு முகபாவத்தையோ மாற்றி காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லலாம். அங்கங்கே 1-2 விரயங்கள், கூடுதல் விரயங்கள் தவறி செய்யக்கூடிய அமைப்பு வந்துடும். செஞ்சு முடித்ததுக்கப்புறமேல் தான் ஆஹாஹா இந்த விரயத்தை எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த இடத்துல காஸ்ட் ஹிடன் காஸ்ட் இருக்கே அப்படின்னு யூகித்து கொள்ளக்கூடிய நிலைமைங்கிறது அவங்களுக்கு வரலான்னு சொல்லலாம். நம்ம நேயர்கள் யாராவது மூல நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா பதட்டம்ங்கிறது வேண்டாம், கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது லேசாக எட்டிப்பாக இருக்கும். அதை உதறி தள்ளிவிட்டு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சமர்ப்பணம் செய்கிறதும், வாழைப்பழம் அது எந்த நிறமாக வேணால் இருக்கலாம், மஞ்சள், பச்சை, சிகப்பு இதில் இருக்கக்கூடிய நிறங்களாக இருக்கலாம், இல்லை கலந்தும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. துளசியுடன் இணைந்து பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு அதை சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்து அவர்கிட்ட உங்களுடைய மனக்குமுறல்கள், குறைகள் இதெல்லாம் பிரார்த்தனை செய்து ஹனுமன் சலீசா அப்படிங்கிற ஸ்லோகத்தை, துளசிதாசர் எழுதின ராமாயணத்தை காதால் கேட்டு இன்புற்றாலே டெஃபினட்டாக இந்த சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்காக வராது அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக சொல்லிடலாம். சரி, இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, ஏன் ராசிக்கு இது எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல வித்தை பழிச்சிடக்கூடிய ஒரு நாள். தங்களுடைய அத்தாரிட்டேட்டிவான டிசிஷன், தங்களுடைய ஆதிக்கம், குடும்பத்தில் அனைவரையும் இழுத்து பிடித்து ஒரு காரியத்தை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காண்றதும், கொஞ்சம் உடல் அசதிகள், சோர்வுகள் இதிலிருந்தெல்லாம் வெளிப்பட்டு அபாடான்னு தெம்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அரசை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் மேஷராசிக்காக இருக்குங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலர்ஜியினுடைய பாதிப்பு, சைனஸினுடைய உபாதை, கொஞ்சம் நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடம்பில் இருக்கும்னு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரையிலுங்கிறத சொல்ல முடியும். குடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நம்பிக்கையுடனே இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ள அதிருப்தி, கொஞ்சம் குறைகள் பேசுகிறது, ஒருத்தரோட சுபாவத்தை பற்றி இன்னொருத்தர் தவறாக சொல்வது, சகோதர சகோதரிகளுக்குள்ள வாத விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், கொஞ்சம் முயற்சிகளில் முட்டுக்கட்டைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே உங்களோட தெய்வ பக்தி, கடின உழைப்பு, விடாமுயற்சி இதன் மூலமாக அதில் மீண்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டுட்டு வருது. ஒரு முயற்சி திருமணையானதற்கு பிறகு அப்போ என்ன அர்த்தம்? முயற்சி கொஞ்சம் தடையாகி அதன் பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசினருக்காக இருக்குங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல முன்னேற்றங்கள், உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல சிந்தனைகள், அதாவது கலர்ஃபுல் திங்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்ல புதிய விஷயங்களை கலந்துரையாடல்கள் செய்கிறது, நல்ல திட்டமிடுதல், ஷார்ப்பு பிளானிங், நல்ல பிளான் ஆஃப் ஆக்ஷனை கொண்டு போய் கொடுத்து இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது, தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரம் திருப்தி தரக்கூடிய ஒரு நிலை, வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்கிறத விட செலவுக்கேற்ற வரவை இவர்கள் தேடி போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா டைம், அதே மாதிரி தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான்ங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி உங்கள் குருவை மிஞ்சி போய் நின்று உங்களோட புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம் இது எல்லாத்தையுமே காட்டக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணுங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக மிதுன ராசியினர் வைத்துக்கலாம். சகோதர சகோதரிகளுக்குள்ள நல்ல ஒற்றுமை, நண்பர்களுக்குள்ள நல்ல இனிமையான கலந்துரையாடல்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு காலையிலே சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக எல்லா நாளும் இயங்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான அமைப்பு. எது எப்படி போனால் என்ன, எந்த ராஜா எந்த பட்டணம் போனால் என்ன, நான் போக போகிற இடம் இது, நான் செய்யக்கூடிய காரியம் இது அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுத்து நல்ல பேச்சு பேசி நல்ல சிந்தனைகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சத்தியத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சத்தியமேவ ஜெயத்தே பரம பவித்ரம் பங்கஜநேத்திரம் போங்க. இன்னைக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதும் நல்ல 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 விஷயங்களை தேடி போகக்கூடிய அமைப்பு. உணவு சமச்சீரான அளவு இருக்கிறதும் அதே மாதிரி தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதும் நீண்ட காலமாக வராமல் இருந்த ஒரு தொகையாகப்பட்டது உங்களை தேடி வரதும் பொருளாதார ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி அதற்காக அதே இடத்திற்கு 3 தடவை போகக்கூடிய அமைப்பு. ஆனால் 3 தடவை போனதுக்கப்புறமா அந்த வேலை அப்படியே இருக்கும், குறையாமல் இன்னும் இந்த வேலை இப்போ முடிய மாட்டேங்குது, செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பி வருது, செவுத்தில் பந்தை போட்டுட்டு நெகட்டிவ், செவுத்தில் பந்தை போட்டுட்டு நெகட்டிவ், செவுத்தில் பந்தை போட்டுட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சிம்மராசினருக்காக இருக்கும். ஒரு விரயம், ஒரு வீண் அலைச்சல், ஒரு வாத பிரதிவாதம், வாத விவாதம், இப்படி மூச்சு பிடிக்கக்கூடிய விஷயங்கள், மூச்சு திணறக்கூடிய விஷயங்கள், ரொம்ப உடல் உழைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதும், கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இருக்கிறதும், கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் மனம் அலைபாயக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதும், கருத்து மோதல்கள் ஏற்படுறதும், மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் மனக்கசப்பான உணர்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே உங்களை அது தயார் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பையே தான் உங்களுக்கு காட்டுதே தவிர, காய்ச்ச மரம் தானே கல்லடி வாங்கும், நீங்கள் காய்க்கிறீங்க உங்களை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, இதுதான் உண்மை. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி நிச்சயம். ஆனால் நேர்மை, உண்மை, உழைப்பு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவங்கிறது அதிகமாக கொடுக்கணும். இந்த கிராஸ் கட்டு, ஷார்ட்கட்ஸு, இந்த இங்கே வாங்கி அங்கே போட்டலாம், அதை வாங்கி இங்கே போட்டலாம், இது என்னத்துக்கு திருப்பி இன்னொரு தடவை இந்த வேலையை பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி ஏதாவது கிரிட்டிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். குடும்ப உறவினர்களினுடைய, குடும்பத்தில் இருக்கிறவர்களினுடைய பரஸ்பர அந்யூன்யங்கள், ஒப்பந்தங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் நிறையவே இருக்கும். அன்புக்குரிய துணையிடமிருந்து ஏகோபித்த ஆதரவு வரும். கொஞ்சம் வெறுப்பு, கிண்டல், நையாண்டி இது போன்ற விஷயங்கள் காணப்பட்டாலுமே அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு உங்களுக்காக தான். கொஞ்சம் புரிதல் அவங்க மேலே நிறைய வரணும். கொஞ்சம் அந்யூன்யம், பரஸ்பரமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கணும். இது இருந்துட்டதுனாலே கன்னிராசியை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது காணப்படும். பொருளாதார ஆதாயங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் இந்த பழி வாங்கிடலாம், அடுத்தவங்களை வாரிடலாம், இந்த குறை கண்டுபிடிச்சி புகழடைஞ்சிடலாம், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம குறையை நம்ம சரி செய்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்து இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். டென்ஷன், உடல் வலி, அசதி, கொஞ்சம் கண் மினுமினுங்கிறது, தூக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கத்துக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் இயங்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் பணி சுமை, பேக் டு பேக் டென்ஷன், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் கலந்துரையாடல்கள் குடும்பத்தில் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற துலாம் ராசி நேயர்களுக்கு கூட நிறைய பாரம்ங்கிறத அவங்க தோலில் ஏற்றி வச்சு தோல் ரெண்டும் வலிகண்டு போகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். குழந்தைகள் இந்த விஷயத்தில் நிறைய கண்டிப்புகள், அதிருப்திகள், கொஞ்சம் ஏமாற்றங்கள் இதெல்லாம் காணப்பட்டாலுமே இன்றைய நாளுங்கிறது பொருளாதார அடிப்படையில் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொருளாதார ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குலதெய்வத்தில் ஒரு சின்ன சர்ச்சை, இல்லை பங்காளிகளுக்குள்ள ஒரு கோபதாபமான விஷயங்கள், வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், வேண்டப்படாத விரோதியை பார்த்துட்டு வேண்டப்பட்ட விஷயத்தை பற்றி அவர் பேசக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். சரி, விஷயம் நமக்கு வேண்டப்பட்டதாக இருக்கே, அப்புறம் வேண்டப்படாதவராக இருந்தாலும் அவர் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. ஒன்று குழப்பத்திற்கும் கூச்சலுக்கும் வீட்டில் இடம்ங்கிறத கொடுத்துட்டாதீங்க. வீட்டில் அதிர்ந்து பேசுனீங்கன்னா அந்த அலைகள் நல்ல அலைகள் கிடையாது. குடும்பம் தத்தளிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை சுற்றிலும் சாந்தமான விஷயங்கள் இருக்கணும், சந்தோஷமான விஷயங்கள் இருக்கணும், பாசிட்டிவான எண்ண அலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத விருச்சிகராசி நேயர்கள் இன்றைக்கி பொழுதில் மனசில் வச்சுக்கணும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஞாபக மறதி, 1க்கு 2 தடவை ஒரு காரியங்களை செய்கிறது, கொஞ்சம் அன்புக்குரிய துணையிடமிருந்து காரசாரமான பதில்கள், பளிச்சுன்னு என்ன இப்படி சொன்னேன் பொசுக்குன்னு இந்த பதில் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறது, கொஞ்சம் பொருட்களை கைமறதியாக வச்சுட்டு தேடக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஏதாவது பொருளை கை தவறி கீழே போடக்கூடிய அமைப்பு. ஸோ பொருட்கள் வாங்கும் பொழுதும் சரி, கொடுக்கும் பொழுதும் சரி, வாகனத்தில் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகும் பொழுதும் சரி மிகுந்த கவனத்துடன் இருக்கணும். பழங்கள், காய்கறிகள், கீரைகள், மருந்து பொருட்கள், மளிகை சாமான்கள் இதெல்லாம் ரொம்ப கவனத்துடன் ஹேண்டில் பண்ண வேண்டிய அமைப்பு. மின் மோட்டர்கள் இயக்கினாலும் சரி, அதே மாதிரி பணம் கொடுத்து பொருள் வாங்கி மீதி சில்லறையை கவனமாக எண்ணி பண்ணி வாங்குறதும் இல்ல நம்ம யாருக்காவது பொருளாதாரம் கொடுக்கும்போது அதிகமா கொடுத்துறதும் ஒரு ரீசார்ஜ் செய்யும்போது அது போய் மாட்டிக்க கூடிய அமைப்பு அதனால வைஃபை கனெக்ஷன்லாம் சரியா இருக்கா டவர் இருக்கா ஃபோன் கரெக்ட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருக்கமா இதெல்லாம் கவனம் வச்சிட்டு அதன் பிறகு விரயத்தை ஏத்துக்கிறதுங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு மேன்மை தரும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணையின் மூலமா இன்னைக்கு மகிழ்ச்சிங்கிறது நிறைய இருக்கும் குடும்பத்துல பாசம் ஒற்றுமை இதெல்லாம் தான் உங்களை இன்னைக்கு டிரைவ் பண்ண போகுது அப்படிங்கற வார்த்தையை சொல்லிடலாம் குழந்தைகள் மூலமா பெருமை சந்தோஷம் இனிமை குழந்தையா விளையாடக்கூடிய அமைப்பு அவர்களுக்காக உங்களை நீங்களே மோட்டிவேட் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் தர்ம சங்கடமான சமாச்சாரங்களை கடந்து வந்தாலும் எதிரிகளை கடந்து வந்தாலும் துரோகிகளை பார்த்தாலும் மனசு உற்சாகப்பட்டு நான் செய்வது நான் இருப்பது என் குடும்பத்திற்காக அப்படிங்கற நிதானத்தை குறிக்கோளை கையில எடுத்துட்டு அதன் பிறகு இன்றைய வேலையை ஆரம்பிக்கக்கூடிய நாள்ங்கிறது மகர ராசிக்காக நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கக்கூடிய கும்பராசியை பொறுத்தவரையில குடும்பத்துல நிறைய ஒற்றுமை வேணும்ங்கிறதுக்காக பல விஷயத்தை தாங்கிக்கிட்டு பல விஷயத்தை செரிச்சிக்கிட்டு போவாங்க மெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது துப்பவும் முடியாது வாயில வார்த்தைகள் இது வரைக்கும் வந்துருச்சு இங்க வந்தற போகுது அப்படிம்பாங்க கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் பொருளாதாரத்துல விரயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அபராத தொகை வட்டி தொகை வாடகை தொகை சீட்டு தொகை இதெல்லாம் பாரமா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசினியர்களுக்காக இருந்தாலும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அப்படிங்கற எண்ணமே அவருடைய மனசுல அதிகமா இருக்கும் நண்பர்களுக்காக அதிகம் ஓடுவதும் நண்பர்களுக்கான நிறைய நல்ல விஷயங்களை தேடுறதும் இப்படியே வாழ்க்கப்படும் இன்னைய நாள்ங்கிறது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் நம்பிக்கை தரக்கூடிய நாளாகவே கும்பராசியை பொறுத்தவரையில இருந்துட்டு வரும் ஒரு அபராதம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் ஒரு வீண் விரயம் அப்படிங்கிறதும் இருக்கும் அடுத்து இருக்கிற மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குழந்தைகள் விதத்துல நிறைய சந்தோஷம்ங்கிறது இருக்கும் நல்ல அத்தாரிட்டேட்டிவான ஒரு நாளா இளைய தலைமுறையை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ல உங்களை விட இளையவர்களின் மீது அதிக ஆளுமையை காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் அதே மாதிரி உங்களை விட மூத்தவர்கள் கிட்ட நல்ல அரவணைத்து பேசி அவர்களுடைய ஏகோபித்த அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய நிலைங்கிறது இருக்கும் உணவுங்கிறது சமச்சீரான அளவு இருக்கும் அதற்கான விரயமும் நீங்க தான் எடுத்துப்பீங்க ரொம்ப பிடித்தமான உணவுங்கிறது இருக்கும் இந்த சிரித்த உணவு அப்படினு சொல்வாங்க அது என்ன சார் சிரித்த உணவு அப்படினா இந்த உணவு பொருளை பார்த்தோம்னா மனசு நமக்கு அப்படியே சந்தோஷமா பறக்க ஆரம்பிக்கும் அதுதான் சிரித்த உணவு அப்படினு சொல்றது அது அசைவமா இருக்கலாம் சைவமா இருக்கலாம் இனிப்பு பொருளா இருக்கலாம் இல்ல ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமா இருக்கலாம் இந்த ஜில்லுன்னு இருக்கிற பொருள் சாப்பிடும்போது மிகுந்த கவனம்ங்கிறத வச்சுக்கோங்க அதே மாதிரி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவ்வப்போது எட்டி பார்க்குமே தவிர உங்களுக்கான பாதிப்பை தராது மேலும் பொருளாதாரம் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்புடனே இருக்கும் புது கிளைண்ட்டினுடைய ஏகோபித்த ஆதரவு முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கும் மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து பாக்கி இருக்க அனைவருமே இந்த நேரத்தை மீனராசி நேர்களாக இருந்தால் அதை பயன்படுத்திக்கிறது தெய்வத்தோட ஆசீர்வாதம்னே நினச்சிக்கலாம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.